குவைத்தில் வேலைக்கு அழைத்து வரப்பட்ட இந்திய பெண்மணி சவுதியில் 8 வருடங்களாக தவித்த அவலம். குவைத்தில் அரபி ஒருவர் மூலம் கடந்த 8 வருடங்களுக்கு முன்னர் வேலைக்கு அழைத்து வரப்பட்ட இந்தியா ஆந்திர மாநிலம் ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ரமணம்மா என்ற பெண்மணி அரபி வரை இங்கிருந்து சவுதி வரை அழைத்துச் சென்று அவருடைய உறவினர் ஒரு வீட்டில் வேலைக்கு விட்டிருந்தார். இதையடுத்து வந்த நாளிலிருந்து ரமணம்மா பல்வேறு கொடுமைகள் துன்புறுத்தல்களை அனுபவித்தார். சம்பளமும் வழங்கவில்லை. இதையடுத்து ஒரு கட்டத்தில் அங்கிருந்து தப்பி சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் சவுதி அரேபியா தமாமில் உள்ள பெண்கள் பாதுகாப்பு மையத்துக்கு சென்று தன்னுடைய உண்மை நிலையை கூறி உதவி நாடினார். இதையடுத்து இந்திய தூதரக அதிகாரிகள், சவுதி அரேபிய அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் முயற்சி மூலம் சம்பந்தப்பட்ட அரபியின் வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட அனைத்து ஆன்லைன் செயற்பாடுகள் அதிகாரிகளால் முடக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அரபி சமரசம் செய்ய ஒத்துக்கொண்டார். இதையடுத்து கடந்த 8 வருடங்களுக்கான வழங்கப்படாத சம்பளம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் அதிகாரிகள் வாங்கி வழங்கிய நிலையில் சவுதி அரேபியாவிலிருந்து விமானம் மூலம் தாயகம் திரும்பினார் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இதையடுத்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் தனக்கு உதவிய அனைவருக்கும் கண்ணீர் மல்க தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றார். இன்று நாங்கள் பார்த்த விடயம், குவைத்தில் வேலைக்கு வந்து சவுதியில் தவித்த இந்திய பெண்மணி 8 வருடங்களுக்கு பிறகு தாயகம் திரும்பியிருக்கின்றார் தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ்.